இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தொழில் தாந்திரிய பிரகாசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். நிறைய வீடுகளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுவாமி பூஜா ரூம் சுவாமி ரூம் எல்லாம் வச்சுருப்பான். நான் வந்து எந்தெந்த படங்கள் வைத்துக்கிறது, நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கி பின்னமான படங்களை வைத்திருக்கப்படாது. ஒன்று, சுவாமி ரூமில் சுவாமிக்கு வந்து இந்த காகித பூக்கள்னால அந்த புஷ்பங்களை போடுறது அதை தவிர்த்துக்கிறது நல்லது. டிசைன் டிசைன் நிறையா லைட்டெல்லாம் வச்சு வச்சுருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்துட்டேன்னா விளக்கு மூலமாக சாமியை கும்பிட்டுருக்கேன். அதுமாதிரி நைவேத்தியம் வச்சால் முழு பாத்திரங்கள் வைக்கணும். ஒன்று, எப்போவுமே தீபம் ஏற்றி அகண்டா தீபம்னு சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் எரிஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வேளை நம்ம வந்து நான் அப்படி இல்லை சார் வெளியிலலாம் போவேன், அப்போது ஒரு சொட்டு பாலை விட்டு அதை லேசாக இறக்கி விட்டுடலாம். சில பேர் ஊதுவா, அப்படி ஊதி அணைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புஷ்பங்கள் எப்போவுமே வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வாங்கி போடணும். அப்படிலாம் வீட்டில் இருக்கிறத பறித்து டெய்லி சாமிக்கு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூஜா ரூமில் எப்போவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் டெய்லி மந்திரங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணி வேண்டி வணங்கி பூஜைகள் பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வம் வச்சுட்டோம், படங்கள் பாருங்கள், இது இங்கேருந்து வாங்கினது அங்கேருந்து வாங்கினது எல்லா இடங்களையும் நம்ம வாங்கியிருப்போம் வச்சுருப்போம். ஆனால் அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்கள் அதில் சொல்லியிருக்க மாட்டோம். வெறும் படங்கள் வைக்கிறதுனால இருக்கக்கூடிய பலன்கள் கிடையாது, அந்த படத்திற்கு நீங்கள் என்ன உரு ஏற்றுறீங்க, என்ன மந்திரம் ஏற்றுறீங்கிறது தான் உண்மை. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மீனாட்சி அம்பாள் வச்சுருந்தால்னா அந்த அம்பாளுக்கு அஷ்டோத்தர நாமார்ச்சனை அந்த அம்பாளுக்கு உண்டான சர்வமங்கல மாங்கல்ய மந்திரத்தை ஒரு 16 முறை சொல்லிக்கணும். அப்படி பிள்ளையார் முருகர் என்னென்ன படங்கள் வச்சுருக்கோ அந்த சுவாமியினுடைய நாமங்களை சொல்லுங்கள், அந்த சுவாமியினுடைய மந்திரங்கள். அதனால தான் அந்த காலத்தில் பூஜைகள் எடுக்கும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் சுவாமி ரூமுக்கு போனாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுப்பாங்க, அபிஷேகங்கள்லாம் பண்ணி ரொம்ப ஸ்ரத்தையாக. அப்போ போனீங்களா இன்றைக்கி காலத்தால் சப்போஸ் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு நேட்டாக எடுத்து எனக்கு டைம் கிடையாது, எத்தனை சுவாமி படம் இருக்குது, பிள்ளையார் இருக்கார், பிள்ளையாருக்கு மனசில் விநாயகாயனமாக விக்னராஜான விநாயகாயனமாக விக்னராஜான் ரெண்டு நாமம், முருகப்பெருமான் முருகா 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 முருகாங்கிற நாமம், பரமேஸ்வர் சிவபெருமான் இருக்கார் பரமேஸ்வரருடைய நாமம், நாராயண் நாராயண சுவாமி, அந்த சுவாமியினுடைய பெயர்களை மட்டும் சொல்லி என்ன படம் இருக்கோ அத்தனை படங்களுடைய நாமங்களையும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஊதுபத்தி காமிச்சு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை எல்லாம் பண்ணிட்டாங்களா அந்த சுவாமியினுடைய மந்திரம் சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இப்படி உங்கள் பூஜா ரூமில் வழிபடக்கூடிய விதமுறைகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து தொடச்சி எடுத்து வைத்து சந்தன குங்குமம் மாற்றி ரொம்ப ஸ்ரத்தையாக யார் ஒருவர் வீட்டில் பூஜா மடத்தை ரொம்ப அழகாக வணங்குறாளோ அவளுக்கு எல்லா விதமான பலன்களும் நலன்களும் கிடைக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்ற அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆமாங்க, இது இருந்தாலே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வரக்கூடிய 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி மகாயாகங்கள் நடக்கிறது. இதில் நானும் என்னுடைய பெயரை கொடுக்கணும் நினைக்கவா 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.